நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம், கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ்டெக் தமிழ், நான் உங்கள் கிரிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான வீடியோ எடிட்டை எப்படி நம்ம பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு அதிகம் டைம்லாம் தேவைப்படாது, ஜஸ்ட்டு 2 மினிட்ஸில் வந்து உங்களால் இந்த வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னே வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் வந்து இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணி முடித்த அப்புறம் இங்கே கியர் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எடிட்டிங் சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட் டியூரேஷன் 4.5 இருக்கும், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 செகண்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இதை தொடர்ந்து மேலே மீடியா ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணி அந்த எடிட் பண்ண ஃபோட்டோவை ஒரு 6 முறை வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஃபோட்டோவை சூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். சூஸ் பண்ணி முடித்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சிசர் பக்கத்தில் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐயை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எண்டிங் பொசிஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அதாச்சும் மேலே இருந்து அப்படி கீழே வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டிக் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்தது செகண்ட் ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பேன் அண்ட் ஜூம் போயிட்டு அடுத்த பொசிஷன் உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்டிங் பொசிஷன் உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் எங்கே இருக்கணும், அதுக்கப்புறமா எண்டிங் பொசிஷன் எங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கடைசி ஃபோட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஹையை வந்து ஃபுல்லாமே ஜூமிங் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணிவிட்டு எப்படி டிக் பண்ணி விட்டுருங்க. எண்டிங் பொசிஷன் வந்து கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவை சும்மா விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவும் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மேலே மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கும், லேயரை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மீடியன்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பேக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரம்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற ஃபோட்டோவும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இன் அனிமேஷனில் போயிடுங்க. இன் அனிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்னு ஒரு ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வச்சுருங்க. அப்படி வச்சால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி வச்சு முடிச்ச அப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணிடுறேன். இங்கே லாஸ்ட்டாக ஸ்பிட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து கட் பண்ணுறேங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கட் கொடுங்க.
ஸோ நாலு கட்டு கொடுத்து முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதில் வந்து இன்னும் மியூசிக் மட்டும் தான் ஆட் பண்ணணும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ மியூசிக் மட்டும் ஆட் பண்ணிவிட்டால் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மியூசிக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஒரு பேக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணினாலே உங்களுக்கு இந்த வீடியோ, அதுக்கப்புறமா பின்னாடி இருக்க டெம்ப்ளேட்டு, மியூசிக் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மியூசிக் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தில் ஆடியோ இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மியூசிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக்கை ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே சூப்பராகவே வந்து ஆட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.